السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنتي كلام ومغفرتي مقام ونوري أجسام وديني إسلام اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹும பாரிக் அலா முஹம்மதின் ஓஆலா ஆலி முஹம்மதின் கமா பாரக் தாலா இப்ராஹீம் ஓஆலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும ஃபில்லி துனூபி, அல்லாஹும ஃபில்லனா துனூபனா, அல்லாஹும ஃபில்லனா வலி வாலிதீனா வலி அசாதீதுனா வலி ஜமீ உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت منك الجد إنك على كل شيء قدير. اللهم شرف قلوبنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين. اللهم اهدنا فيمن هديت وعافنا فيمن عافيت وتولنا فيمن توليت وبارك لنا فيما أعطيت فإنك تقضي ولا يقضى عليه ولا يضل من واليت. اللهم إنا نسألك الهدى والتقى والنقى واللفافة والغنى. اللهم إنا نسألك اللفو والعافية. اللهم ارزقنا خير الدارين مع القربي والإخلاص والصحة والسلامة في الأمن والأمان إنك على كل شيء قدير. اللهم إنا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من النجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ومن غلبة الدين وكهر الرجال. அல்லாஹும்ம யா ரப்பி யா அல்லாஹ் யா ஹன்னான் யா மன்னான் யா தையான் யா சுல்தான் யா அல்லாஹ் அப்துன் பிபாபிக வாக்கிஃபு முத்தல்லரி மின் ஹதாயா. அல்லாஹும்ம ஃபஃபிர் லனா துனூபனா ஜமீய குல்லி ஹதீஆத்தினா. அல்லாஹும்ம அஸ்லிஹி துன்யா, அல்லாஹும்ம அஸ்லிஹி துன்யாய, அல்லாஹும்ம பாரிக் ஃபீ ஐஷினா வ ரஹ்மத்தன் ஃபீ ஐஷினா வ தக்வா ஃபீ ஐஷினா. اللهم إنا نعوذ بك من الشر اليهودي والنصارى والمجوسي وآرسس ومع كل أحوال شر الإنس وكيد الإنس. اللهم إنا نعوذ بك من الشر الشيطان الكبير. اللهم إنا نعوذ بك من الشيطان الكبير. اللهم إنا نعوذ بك من كل شر عافة. فأفض الإسلام والمسلمين والمسلمات. اللهم أيد الإسلام والمسلمين والمسلمات. اللهم أيد العساكر المسلمين والمسلمات. اللهم فأفض تجارتهم وتجارتهم وأزواجهم وزوجتهم وأولادهم وبناتهم وأرض المسلمين وسيارت المسلمين وجسد المسلمين كلهم فأفض يا فيال من جميع البلايا والأعداء والأمراض. نصر من الله وفتح قريب وبشر المؤمنين. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا. لا إله إلا الله 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 محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. الحمد لله
அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி ஜுன்தில்லா அஸ்ஸஹாபத்தி ரிதுவானுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மயீன் ரதீனா பில்லாஹி ரப்பா வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியம் வ ரசூலா வ அஹ்வானி சுன்னத்தி ரசூலுல்லாஹி வஸல்லம் தரீகத்துனா ஃபி அஃமாலினா. أعوذ بالله من شر الشيطان الرجيم وببذل بسم الله الرحمن الرحيم كان الناس أمة واحدة فبعث الله النبيين مبشرين ومنذرين وأنزل معهم الكتاب بالحق ليحكم بين الناس فيما اختلفوا فيه وما اختلف فيه إلا الذين أوتوه من بعد ما جاءهم البينة ما جاءتهم البينة பகியம் பைனஹும் ஃபஹதல்லாஹு அல்லதீன ஆமனு லிமஹ்தலஃபு ஃபீஹி மினல் ஹக் பீதினி வல்லாஹு யஹ்தி மன் யஷா இலா ஸிராத்தி முஸ்தகீம். வகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பி வ ஸல்லம் நஹ்னுல் ஆஹிரூனல் அவ்வலூன யௌமல் கியாமா நஹ்னு அவ்வலு நாஸி துஹுலல் ஜன்னா அன்னஹும் ஊத்துல் கிதாப மின் கப்லினா வ ஊத்தினா மின் பாதி ஃபஹதான அல்லாஹு லிமஹ்தலஃப ஃபீஹி மினல் ஹக் பிஇذنி ஃபஹதல் யௌம் அல்லதி இஹ்தலஃபு ஃபீஹி ஃபஹதான அல்லாஹ். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே, அல்லாஹும பாரிக்லனா ஃபி ரஜப வ ஷஅபான் ஓ பல்லிகனா ரமலான் ரஹமத்தன் ஓ ராஹமத்தன் ராஹத்தன். அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் மிகப்பெரிய பேரருளால் பரக்கத்து பொருந்திய ரஜபு மாதத்தில் நாம் பிரயாணமாகிக் கொண்டிருக்கின்றோம். ரஜபும் ஷஅபானும் ரமலானும் நமக்கு முழு வெற்றி வாகி தரக்கூடியதாக, அல்லாஹ்வுடைய அனுஷ்டானங்களை முழுமையாக அடைய பெற்று ரஹ்மத் ராஹத்து வழங்கக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். இவ்வுலகத்தில் மனிதர்களை அல்லாஹ் படைக்க நாடிய போது முதல் மனிதன் ஆதி மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த படைத்தான். எங்கள் மதம் உங்கள் மதம் அவங்க மதம் என்று சொல்வதற்கெல்லாம் இவ்வுலகத்தில் யாருக்கும் எத்தகைய அருகதை இடமில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதல்ல இந்த உலகத்தில் படைக்கும்போது அவர்களுக்கு விரோதி என்று சொல்லக்கூடிய ஷைத்தானை பூமியில் அல்லாஹ் இறக்கினான். அதை பற்றி அருள்மறை கூறும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்ன ஷைத்தான் அலக்கும் அதுப்பும் முபீன், உங்களுக்கு ஷைத்தான் பைரங்க விரோதியாக இருக்கான்ட்டான். அப்போ ஷைத்தான் யார், ஷைத்தானுடைய உருவங்களின் அமைப்புகள் என்ன, ஷைத்தான் எத்தகைய குழப்பங்களை உலகத்திலே செய்து வருவான் என்ற மூன்று திட்டங்களுக்கும் இஸ்லாம் பதிலளிக்கின்றது. அவனுக்கு கொடுத்திருந்த கண்ணியமும் மகத்துவமும் மாண்பும் எண்ணிலடங்காதவை. ஆனால் அவன் தன்னைத்தான் உயர்த்தினான். படித்த ரப்புக்கு முன்னால் அவன் தலை வழங்க மறுத்தான். ஹலக்கு தனி மின் நார் வ ஹலக்கு தகு மின் தீன் என்று வாதாடினான். அதன் காரணமாக இன்னக்க ரஜீம், கேடுகட்ட பொடியனே என்று பூமியில் முதலில் அல்லாவிற்கு பல ஆண்டு காலங்கள் வழிபட்ட ஷைத்தானை விரோதியாக அனுப்பினான். இப்போ எந்த மதமும் இல்லை. ஆதி மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனிதர்களில் ஜின் இனங்களில் ஷைத்தான், இவர்களை இந்த ஷைத்தானை அல்லாஹ் படைத்தபோது அவன் ஃபஸஜது இல்லா இப்லீஸ் என்ற வார்த்தைக்கு, குர்ஆனுடைய அந்த வார்த்தைக்கு பதில் அளிக்க தவறியதனால் அல்லாஹ்வுடைய அம்ருக்கு அங்கே கட்டுப்படலை.
அல்லாஹுக்கு கட்டுப்படுவது வேறு, ரசூலுக்கு வழிபடுவது வேறு, அல்லாஹ்வுடைய அம்ருக்கு கட்டுப்படுவது வேறு. மூன்றும் மூன்று துறைகளில் ஓர் நிலை கொண்டதாக இருக்கு, படர்நிலை. இந்த மூன்று இல்லாமல் எதையும் நாம் அடைய முடியாது. ஒத்தையை வைத்து நாம் ஒண்டிப்பிடாரியாகத்தான் உலகத்தில் வாழ முடியும். அந்த ஷைத்தான் ஒண்டிப்பிடாரியாக வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் மறுத்து அவன் அம்ரு என்று சொல்லக்கூடிய கட்டளைக்கு அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சான். ஆனால் அல்லாஹ்வுக்கு அவன் மாறு செய்யல, அல்லாஹ்வுடைய அம்ருக்கு மாறு செய்தான். அப்போ இந்த பூமியில் தூக்கி முதலில் எரிகின்ற பொழுது ஷைத்தான் தான் முதல்ல இந்த பூமிக்கு வர்றான். ஆனால் அவன் கூட அல்லாஹ்வை வணங்கினான். இன்றைக்கு பொதுமக்கள் பேசி கொண்டிருப்பதை போன்று சாதாரணமாக மதங்கள் ஆரம்பத்திலிருந்தே இதுதான் என்று சொல்வது அது ஒரு காவியின் நிலை. மதம் என்பது இல்லை. ஆதிமனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய முதல் நபியாக படைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு பின் 124,000 நபிமார்கள், தீர்க்க தரிசிகள் ஹிதாயத்திற்காக இப்பூமியிலே இறக்கிவிடப்பட்டு அல்லாஹ்வுடைய வேதங்களையும் சூஃபுக்களையும் கிரந்தங்களையும் அவர்கள் மக்களுடைய நேர்வழிக்காக அவர்களுக்கு வழங்கப்பட்டது. மனித சஞ்சாரங்கள் பூமியிலே வளர ஆரம்பித்து அந்த மனித சஞ்சாரங்கள் இந்த பூமியின் மீது பெருக ஆரம்பித்த பிறகு ஷைத்தான் வழிகிடக்க ஆரம்பித்தான். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற உருவெடுத்த வணக்க வழிபாடுகளை மக்களின் உள்ளங்களில் போட்டான். கடவுள் என்பது இப்படித்தான், இந்த திசையில்தான், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிர்ணயத்தை வரையரம்பை அந்த மாறு புரிகின்ற மாவாவிகளுடைய உள்ளத்தில் போட்டான். அவர்கள் உள்ளத்தில் எது வடிவெடுத்ததோ அந்த வடிவெடுத்த அந்த அமைப்புகளை கடவுளாக நிர்ணயித்தார்கள், நிறுவினார்கள். அவர்கள் மனதில் தோன்றும் உருவங்களை எல்லாம் கொடுத்தார்கள். ஆனால் அல்லாஹ் உருவமற்றவன், அல்லாஹ் ஒரு வஸ்துவில் கட்டுப்பட்டவன் அல்ல. அல்லாஹ் எங்கும் நிறைந்தவன், ஏகாந்தமானவன். அந்த அல்லாஹ் எப்பேற்பட்ட தன்மையுடையவன் என்று சொன்னால், யுஹி வை மீது வியதில் ஹைர் வஹுவாலா குல்லி ஷேயின் கதீர் என்ற முழு தன்மையும் தனக்குள் அடக்கி கொண்டு வாழக்கூடியவன். துல் ஜலாலி வல்லிக்ராம் அன்தல் ஜப்பார் அன்தல் கஹார் லைசல் ஹக்கு லைசல் ஹாதி இல்லாஹு. அந்த நிலையில் அல்லாஹ் தனக்குள் ஒரு தனித்தன்மையை வைத்தவன். இந்த ஷைத்தானின் ஆதிக்கம் மிக நிறைத்த காரணத்தால், மிகைத்த காரணத்தால் மக்களின் உள்ளங்களிலே வலிதிருப்ப ஆரம்பித்து கடவுள் என்பவன் இப்படி இருப்பானோ அப்படி இருப்பானோ என்றெல்லாம் வடிவுகளை கொண்டு வந்து அவர்கள் நினைத்த எண்ணிய அந்த வணக்க வழிபாடுகளை அவருடைய உள்ளத்தில் செயல் திறன்களில் திட்டத்தில் கொண்டு வந்தான். அப்போ நிறைய மக்கள்களை வழி கெடுத்தான். அவ்வாறு கெடுக்கின்ற பொழுது எஹிதி மை யஷா வ இலைஹி யுனீப், யாருக்கு அல்லாஹ்வுத்தி லஷானவுத்தாலா ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் என்று நாடி தன் அளவிலே சேர்த்து அவர்களை உயர்த்த வேண்டும் என்று அல்லாஹ் நினைத்தானோ அவர்களை வழி கெடுக்கவில்லை. ஷைத்தான் நெருங்க முடியவில்லை, டோன்ட் டச் என்ற நிலைக்கு அல்லாஹ் அவனை ஆளாக்கி வச்சிருந்தான். ஷைத்தானுடைய ஆதிக்கத்தின் கீழ் அந்த ஷைத்தானை அடக்கு முறைக்கு கொண்டு வருவதற்காக வேண்டி ஒரு மூல மந்திரத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுத்தான். அஊது பில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வாக்கியத்தை அல்லாஹ் கொண்டு வந்து தன்னைத்தான் உயர்வாக்கக்கூடிய உயிர் சொல்லை நமக்கு மூல மந்திரத்தை கற்றுக் கொடுத்து ஷைத்தானை நம்மில் இருந்து தரிக்க செய்தான். அவ்வாறு தரிக்கின்ற பொழுதுதான் இந்த பூமி சில பங்குகளாக பாகங்களாக அல்லாஹ்விற்கு மாறு புரிகின்ற எதிரிகளை உருவாக்குகின்றது. அந்த ஷைத்தான் அதற்கு ஒரு துணையாக இருந்தான். அவ்வாறு வருகின்ற பொழுது சாமிரி என்ற வம்சம்
இது ஏறத்தாழ 3600 நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் ஒரு ஜினா விபச்சாரத்தின் மூலமாக பிறக்கப்பட்டவன் சாமிரி, ஒரு விபச்சாரியை பெற்றெடுத்த பிள்ளை காலை மாட்டின் உருவத்தை அங்கே வடிவெடுத்து அவனுக்கு ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பால் கொடுக்க ரிசுக்கு தருவதற்காக வேண்டி வந்த அந்த மா குதிரையின் கால் குழம்பின் கீழ் பசுமையான புல்லை எடுத்து எடுத்து வைத்து ஓர் ஆண்டில் வளரக்கூடிய வளர்ச்சி ஒரு நாளில் அவன் வளர்ந்தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் மலைக்கு சென்றார்கள். வவாதனா மூசா அர்பாயின லைலா என்று அல்லாஹ் சொல்றான். இவர்கள் தூர் சீனா மலைக்கு தவமத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் சம்பாசிப்பதற்காக சென்றவர்கள். 40 நாட்கள் அங்கே இரவும் பகலும் தங்கி அல்லாஹ்விடத்தில் தனித்து தியானம் செய்து சூஃபுக்கள் வாங்கி வர்றாங்க. அப்ப அந்த மடை அடிவாரத்தில் விபச்சாரத்தின் மூலமாக பெற்றெடுக்கப்பட்ட அந்த சாமிரி இந்த பிள்ளை எடுத்துட்டு வந்து அல்லாஹ் அவனுக்கு ஒரு ஆற்றல் கொடுத்துருந்தான். ஷைத்தானுக்கெல்லாம் சில ஆற்றல் கொடுப்பது வழக்கம் அல்லாஹ்வுக்கு. அப்போ அந்த ஆற்றல் கொடுத்த அந்த சாமிரி ஷைத்தான் என்ன செஞ்சான்னு சொன்னால், ஒரு காளை மாட்டை வடிவெடுக்கிறான் இரும்பில். இந்த பிள்ளை தூக்குகின்ற பொழுது அது மா என்று கத்தியது. மா என்றால் அரபி பதத்தில் இல்லை என்ற அர்த்தம். லா என்றால் அரபி பதத்தில் இல்லை என்ற அர்த்தம். ஃபி என்று சொன்னால் அதிலே என்று அர்த்தம், உள்ளே என்று அர்த்தம். மா என்று ஒரு கத்தம் போட்டது. இவன் சாமிரி நினைத்து உருவெடுத்து இந்த பிள்ளை திணித்த அந்த மாடு கடவுள் நான் இல்லை என்று சொன்னது. இஸ்திஸ்னா, தன்னை மிருகமாகத்தான் அது கொண்டு வந்தது. ஆனால் இந்த மிருக குணம் கொண்ட இந்த சாமிரி விபச்சாரி, விபச்சாரத்தில் பிறந்தவன், அந்த காளை மாட்டை வணங்கும்படி மக்களுக்கு சோதிக்கின்ற பொழுது இதுதான் கடவுள் என்று சொன்னான். அவர்கள் அல்லது இதா நர்த்தத் அலைஹிம், அந்த இஸ்லாத்தின் வழி நடந்தவர்கள் இது ஒரு புதுமையான செயலாக இருந்ததனால் முர்த்தத்தானாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வாய்தா வாக்களிக்கப்பட்ட நாள் முடிந்து வர்றாங்க. அந்த சூஃபி தன்னை அறியாமல் பூமியிலே போட்டுவிட்டு ஆத்திரம் அடைந்து அல்லாவிடத்தை கேட்டார்கள், ரப்பே, இவ்வளோ பேரே கஷ்டப்பட்டு தீனில் கொண்டு வந்தேன் மார்க்கத்தில், ஆனால் இவர்கள் வழி தவறி விட்டார்களே அல்லா. அப்போ அவர்களுக்கு ஓர் நிகழ்வை அல்லாஹ் கொண்டு வர்றான். அப்போது இந்த காளை மாடு வணக்கம் என்பது எப்போ இந்த உலகத்தில் ஏற்பட்டது, குறிப்பாக எந்த வம்சத்தில் ஏற்பட்டது? அது வரைக்கும் காளை மாடு வணக்கம் என்பது வணக்கம் என்பது இல்லை, காளை மாட்டை தெய்வம் என்று சொல்லும் நிலையும் இல்லை. இது பழைய ஏற்பாட்டிலும் கூட குர்ஆனின் சாரம்சம் சொல்லப்பட்ட நிலைகளில் பதியப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த காளை மாட்டுடைய வணக்கம் ஏறத்தாழ 3600 முன்னால் சாமிரி என்ற ஒரு விபச்சாரியால் ஏற்படுத்தப்பட்டது. நல்லா கவுனிங்க. அப்போ ஏற்படுத்தப்பட்ட இந்த வணக்கம் அன்று முதல் இன்று வரை ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தில் ஒரு சாரார் வழி எடுக்கும் பொருட்டு அந்த வணக்கத்தை செய்து கொண்டே வர்றாங்க. அதற்கு பேர் நந்தி என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் தெய்வம் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் அவன் செஞ்சது காண மாட்டேன், பசுவை இல்லை. ஆனால் இன்னைக்கு பசுவதை என்று சொல்லி ஒரு பசுவை ஒரு கடவுளாக கொண்டு வந்து அதனுடைய சாணத்தையும் மூத்திரத்தையும் நஜீஸை உண்ணுகின்ற ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் சாமிரியின் வம்சம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இவளுடைய நோக்கமே அதை வணங்குவார்கள். அப்படியானால் அங்கே உயர்ந்த ஒரு பொருளாக நினைப்பதிலிருந்து அந்த பொருளின் உணவுகளை திங்கக்கூடாது. மாட்டு மூத்திரம் குடிக்கிறாங்க, மாட்டு சாணி திங்கிறாங்க, பூசுகிறாங்க, அதே நேரத்தில் மாட்டுப்பால் அருந்துறாங்க. அப்போ எல்லாம் ஒன்று தானே, நாம் இறைச்சியாக திங்கிறோம், அவங்க பாலாக அருந்துறாங்க.
இறைச்சியை விட பால் சத்து இல்லையா? அப்ப தெய்வத்தின் நிலை கொண்ட ஒரு ஒன்று பொருளை எப்படி அவர்கள் உபயோகிக்கலாம்? அப்ப இங்க இடத்துல சைத்தான் காழ்ப்புணர்ச்சியை கொண்டு வர்றான். என்ன, நீங்க தெய்வத்தை திங்கிறீங்க, தெய்வத்தை அறுக்க முடியுமா? அன்று முதல் இன்று வரை யாருக்கு எது தெய்வமாக இருக்கோ அதை யாராவது டச் பண்ண முடியுமா? உதாரணமாக கரண்ட் பவர் என்பது நீரிலும் நிலக்கரிகளிலும் ஏற்கப்படுகின்றது. கரியை கையில் தூக்கின்றோம், நீரை கையில் எடுக்கின்றோம், குடத்தால் தூக்கின்றோம், இரும்பில் செம்பில் நாம் செம்புகளில் உயர்த்துகின்றோம், பித்தாலைகளில் நம்மை ஒன்றும் செய்வதில்லை. ஆனால் அதே நீரில் எடுக்கப்பட்ட அந்த கரண்ட் பவர், அதே நிலக்கரியில் எடுக்கப்பட்ட அந்த பவர் நமக்கு ஒரு வயரின் மூலமாக அது மாற்றி பவராக கொடுக்கும்போது, பவர் ஸ்டாண்ட் மூலமாக நமக்கு அது வீட்டுக்கு வருகின்ற பொழுது, அதை யாராவது நீரில் வந்தது தானே, அதே நேரத்தில் நிலக்கரியின் சுரங்கப்பாதையின் மூலமாக வந்தது தானே என்று யாராவது தொட முடியுமா? எந்த நிர்மூட மூடனும் எந்த மதத்தை சார்ந்தவனும் அதை சொல்ல முடியாது. அப்போ ஒரு பொருளிலிருந்து மறுபொருள் மனிதனுக்கு பிரயோஜனம் தரும், மனிதனையும் அழிக்கும். அது நீரிலிருந்தும் நிலக்கரியிலிருந்து தான் வருது. அதே நேரத்தில் அந்த நிலக்கரி நீர் பல வகையான பிரயோஜனங்கள் உடையதாக இருக்கு, மனித வாழ்வுக்கு வாழ்வாதாரமாகவும் இருக்கு. இதுபோன்று ஒரு பொருள் கடவுளாக இருப்பது, இறையாக இருப்பது, அது அடுத்த பொருள் எடையூறு தருவது சாத்தியப்படாது. எப்படி கரண்ட்டை தொட்டால் சாகும், நம்ம கரண்ட்டை தண்ணியை குடிக்கிறோம், நிலக்கரியை எடுக்கிறோம், அடுப்பெரிக்கிறோம், புகை மூட்டுறோம், கையில் எடுக்கிற ஒன்றும் செய்யலை. அதே போன்று அந்த தெய்வங்களை நாம் புசிக்கின்ற பொழுது, அதை அறுத்து உண்டுகின்ற பொழுது, அதனுடைய பானை குடிக்கின்ற பொழுது, அதனுடைய மாமிசங்களை திங்கின்ற பொழுது, அதனுடைய தோலை பயன்படுத்துகின்ற பொழுது, அதனுடைய ஒவ்வொரு பார்ட்ஸ் பார்ட்ஸாக பயன்படுத்துகின்ற பொழுது, கடவுளாக இருந்தால் அதை நம்மை நமக்கு புழங்க விடுமா என்பதை இங்கே மனிதன் சிந்திக்கணும். ஒரு மனிதனுடைய சவாரிக்காக காளை மாடுகள், அடுத்து விவசாயத்திற்காக காளை மாடுகள், அடுத்து சுய தேவைகளுக்காக காளை மாடுகள், பசுக்கள் ஒன்லி ஒன், நமக்கு பிரயோஜனம் தரக்கூடிய பால், வெண்ணெய், மோர், அதில் பல விராட்டீசுகள். அப்போ மனிதனுக்கு வச்சிருக்கான்லா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சஹர லக்முல் லைல வன்னஹார், இரவு பகலில் மாற்றி மாற்றி வருவதிலேயும் உலகத்தில் படைக்கப்பட்ட நியமத்துக்களில் பலதரப்பட்ட நியமத்துக்கள் மனிதனுக்கு வசதிப்படுத்தி கொடுத்ததிலேயும் பல அத்தாட்சிகள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இருக்கின்றது. இந்த பால் எங்கே உற்பத்தியாகின்றது? கடவுளுக்கு சாணி வருமா? கடவுளுக்கு சிறுநீர் வருமா? வராது. அப்ப இந்த சாணம் என்பது அது திங்குகின்ற கழிவு. கடவுளுக்கு உணவு இல்லை, கடவுளுக்கு நீர் இல்லை, ஆனால் அந்த மாடும் அந்த கண்ணுகளும் குடிப்பதெல்லாம் மனிதர்களின் கழிவு நீர். என்ன கழிவு நீர்? அரிசியை களைகிறோம், கலனி என்று தொட்டியில் ஊற்றுறோம், அரிசியை மில்லில் அரைக்கிறோம், அந்த தவிடு ஒன்று எரிக்கலாம் இல்லைடா கொட்டலாம், குளிருக்கு கீழே போட்டு மெத்த மாதிரி படுத்துக்கலாம், ஒரு சில பிரயோஜனம். அவை அதற்கு தீனியாக போடப்படுகின்றது. வயலின் அறுவடையின் போது அந்த அரிசியை எடுத்துவிட்டு அதனுடைய சக்கையாக வைக்கோல் அதை மாட்டுக்கு உணவாக அளிக்கப்படுகின்றது. அப்போ உயர்ந்த பொருள் ஒரு கடவுள், கடவுள் உன் உள்ளத்திலிருந்து நீ கடந்து பார், உனக்கு அவன் யார் என்பது விளங்கும் என்று சொல்லப்பட்ட சொல் இன்னைக்கு மனிதனுடைய கற்பனைகளால் கட்டுக்கதைகளால் அவிழ்த்து விடப்படாமல் அது நிர்மூட நிலைகளிலே கட்டப்பட்டிருக்கின்றது. அப்ப காளை மாடு கடவுள் என்று சொன்னால், பசு தெய்வம் என்று சொன்னால், பூமி தெய்வம் என்று சொன்னால், அதற்கென்று ஒரு தனித்தன்மை தத்துவம் என்ன இருக்கு?
தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கோ எத்தகைய நிலையும் இல்லை. தெய்வீக நிலை என்பது காயிம் தாயிம், ஹாலிர் நாலிர் மகி ஃபல்லாஹு ஹைரு ஹாஃபிலா வஹு அர்ஹமுர் ராஹிமீன் என்ற தன்மைகளை தனக்குள் உள்ளடக்கியது. அது பரம ஜோதி, அதுக்கு உருவமில்லை. அரூபியா சொரூபியா, உருவமற்ற ஒரு பொருள், உருவமற்ற ஒரு பொருள் மெய்ஜோதியாக அண்டம் முதல் அடி பாதாளம் வரை எட்டு கோணங்களிலும் பதினாறு திசைகளிலும் தன்னை மிளற வைக்கின்ற ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட உருவத்தில் கட்டுப்படாது. அவனுடைய ஜோதி வேண்டால் மிளறலாம். அவனுடைய அல் ஹல்க் உயாலுல்லா என்ற ஹதீஸின் கருத்தின்படி அந்த படைப்பில் அல்லாஹ்வை பற்றி பல சிந்தனைகள் வரலாம். மாடு சிறுநீர் கழிக்கின்றது, சாணி போடுகின்றது, மாட்டில் தங்கம் இருக்குன்னா, சாணியில் நோய் போகுதுன்றான், தடவி நின்றா உடம்புக்கு நல்லதுன்றான். அந்த காலத்தை சாணி எடுத்து என்ன செஞ்சாங்க, அன்றைக்கு மூதாதையர்கள் அந்த சாணிகளை அப்படியே தட்டுவாங்க, ரொட்டி தட்டின மாதிரி தட்டி காய வச்சு அன்றைய காலத்தின் விறகு அது. அப்போ கடவுள் போடப்பட்ட ஒரு தீர்த்தம், குண்டியின் பக்கம் போடப்பட்ட அந்த தீர்த்தம் எப்படி விறகுக்காக எரிக்கப்பட்டு எல்லா ஜாதிகளாலும் முஜாதிகளாலும் அது சாம்பலாக ஏனங்கள் விளக்கப்பட்டது. அப்போ கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் மூலத்தில் அது கீழ்த்தரத்தில் வராது. கீழ்த்தரத்தில் வராமல் இருப்பதற்காகத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் நபிமார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை அல்லாஹ்வுடைய தூதர்கள், இறுதியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தவிர யாரும் இல்லை, நுபுவத் முடிவடையுது என்றான்ல. அதை ஏற்றவர்கள் முஸ்லிம்கள். இந்த முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் ஒரு சில விதிமுறைகளை கொடுக்கின்றது. என்ன விதிமுறை? திருமணத்தால் பிள்ளை பெறுதலால், பிள்ளை வளர்ப்புகளால் ஓரளவு அறிவார்ந்த நிலை வருகின்ற பொழுது, அந்த பிள்ளைகள் சுயத்தை விரும்புகின்ற பொழுது மார்க்க அனுஷ்டானங்களால், பிறகு மார்க்கத்தின் ஒழுக்கங்களையும் பிற நலன்களையும் பிறருக்கு உதவி செய்தல்களையும் அன்பு அறம் பரஸ்பரம் ஒன்றோடு ஒன்று கலந்திருந்தல் மார்க்க அடிப்படையிலே கண்ணியத்தை கற்றுக் கொடுத்தல், பிறகு பருவம் எய்துகின்ற பொழுது அதற்கு முன்னால் கல்வி சீலம் நல்லொழுக்கம் மார்க்கப்பற்று உடையால் நிர்ணயம் உணவால் நிர்ணயம், இதைத்தான் நீ உண்ண வேண்டும், இதைத்தான் நீ விட வேண்டும், இவனைத்தான் நீ திருமணம் முடிக்க வேண்டும், அந்த திருமணம் இப்படித்தான் வாழ வேண்டும், உன் உடம்பில் அங்க அவயவங்களில் அத்தனை பொருளிலும் ஒரு பெண்ணை ஒரு ஆண் ஃபாத்து ஹர்சக்கும் அண்ணா சேத்தும் லி துகதி மூலி அன்புசிக்கும், உனக்கு என்ன ஆசை பெண்ணாசை வந்தாலும் முன்து வாரத்தை தவிர எதையும் தொடக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம். மற்ற ஏனைய மார்க்கத்தில் என்ன இருக்கு? ஓர் இன செயற்கை. ஒரு ஆண் ஆணை முடிச்சுக்கிறான், ஒரு பெண் பெண்ணை முடிச்சுக்கிறான். இது கிறிஸ்தவத்திலும் உண்டு, யூதர்களிலும் உண்டு, ஒரிஜினல் ஹிந்துக்களிடத்தில் இல்லை. இந்தியாவில் குறிப்பாக இந்துத்துவத்திடத்தில் உண்டு. ஹிந்து வேறு, இந்துத்துவம் வேறு. ஹிந்தி என்பது மக்களால் தன்னை பரிசுத்தமானவர்கள் என்று காண்பித்து வாழக்கூடியவர்கள். ஹிந்துத்துவா என்பது அவர்கள் அரக்கத்தன்மையிலே ஷைத்தான் குணம் கொண்டு முன்னால் கூறப்பட்ட நதீசுகளை எல்லாம் உபயோகப்படுத்தி கொண்டு ஒரு படைக்கப்பட்ட பொருளை படைத்தவனாக நினைக்கின்ற ஒரு மாபெரும் கயவ நம்பிக்கை. எனவேதான் இங்கே கடவுள் நீ நினைப்பது நினைவல்ல, உன் உள்ளத்தை விட்டு வெளியேறி வா, உன் உள்ளத்தில் கட்டுப்பாடுக்குள் வைப்பவை கடவுள் அல்ல, கற்பனையால் காவியத்தால் நினைப்பது கடவுள் அல்ல, அவனை நம்பி வாழ்வது மிக மேல் என்ற திட்டத்தை ஷஹாதத்து அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா ஓ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அல்லாஹ் கொண்டு வந்தான்.
நபிமார்கள் அதைத்தான் மொழிந்தார்கள். ஆக மனிதன் மதங்களால் வேறுபட்டிருந்தாலும் வாழ்வால் ஒன்றுதான், பிறப்பால் ஒன்றுதான், சம்பாத்தியத்தால் ஒன்றுதான், உண்டு கழிப்பதால் ஒன்றுதான். ஆனால் அவன் கோட்பாடு அவனுக்குரியவை. இதை ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள், ஒரு 1000 பேர் வச்சுக்கோங்க, எம்எல்ஏவுக்கோ எம்பிக்கோ ஜெயிச்சு நின்றுட்டு இந்த கயவை குருட்டு நம்பிக்கை பரப்புவதற்காக எப்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட சாராரை எல்லா துறையிலையும் சீண்டி கொண்டிருப்பது மகா திருட்டுத்தனம் என்பதை அவர்கள் இன்னும் உணரவில்லை. திருடன்னு சொல்கிறோம், ஆனால் அந்த திருடனில் நல்லவனும் இருக்கான். ஏன் திருடிட்டு வந்து ஏழைகளுக்கு கொடுத்து ஒரு சில கல்விக்கூடங்களை, நல்லொழுக்கங்கள், வாழ்வாதாரம் இல்லாதவர்களை கொடுத்து வளர்க்குறவனும் இருக்கான். திருடன் யாரும் தான் தான் வாழலை, விளங்குதா, பிறரை வாழ வைக்கிறான். ஆனால் அதைவிட மொல்ல மாறி திருடர்களாக ஜாதி கலவரத்தை ஏற்படுத்தி இஸ்லாமிய இரத்தத்தையும் ரொணத்தையும் சொத்தையும் திங்கக்கூடிய பிணக்கழுகுகளாக இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ். அதேபோன்று சிறு காளான்கள் இன்றைக்கு முளைத்து விட்டது. எந்த இடத்தில் ஒழுக்கம் இருக்கணுமோ, எந்த இடத்தில் நற்பண்புகள் சீலங்கள் இருக்க வேண்டுமோ, அதெல்லாம் சீல் பிடிக்கப்பட்டு இன்றைக்கி இருக்குது. ஒரு டீச்சிங் பண்ணக்கூடியவன், ஒரு முதல்வர், ஒரு காலேஜுடைய டீன் சத்தியத்தை போதிக்குகின்ற பொழுது நீ இப்படி வா அப்படி வா, இந்த ஜாதி வராதே அந்த ஜாதி வராதே என்று ஒரு குறிப்பிட்ட அடக்குமுறை ஃபிர்ஆவுனுடைய வம்சத்தில் அரசாங்கத்தை கொண்டு செலுத்தக்கூடிய அந்த கைவர்களை கொண்டு இஸ்லாமை முஸ்லீமை ஒடுக்கிவிடலாம் என்று நினைப்பது அது அகங்காரத்தன்மை. அகங்காரம் என்றும் இந்த பூமியில் நிலைக்காது என்பதற்கு இஸ்லாம் பல சான்றதர்கள் எங்களுக்கு அமைத்து இருக்கின்றது. நெஞ்சை நிமிர்த்தி செல்வோம், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், நூரே ரிசாலத்தை யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஆணும் பெண்ணும் அப்ப சொப்பைகள் அல்ல, அருளும் அன்பும் அறமும் ஒருங்கே இணைத்து அடுத்தவர்களை மதிக்க பழகி கொண்டவர்கள், தனக்குத்தான் கடிவாளமிட்டவர்கள். எத்தனையோ மிருகம் இருக்கு, ஒட்டகை, யானை, சிங்கம், புலி, கரடி, குரங்கு எல்லாம் இருக்கு. ஆனால் குதிரைக்கு மாத்திரம் காட்டிலிருந்து பிடித்து கொண்டு சவாரி செய்கின்ற பொழுது சேனமிடப்படுகின்றது. ஏன் சேனமின்றி அந்த குதிரை கட்டுப்பாடுக்குள் வராது? அந்த கட்டுப்பாடுக்குள் கொண்டு வருவதுதான் இஸ்லாம். நீ இப்படித்தான் வாழ வேண்டும், மற்றோரை மதிக்க வேண்டும், மற்ற மார்க்கத்தில் நீ கிஞ்சிற்றும் குறை காணக்கூடாது. ஏண்டா இப்போ இவ்வளோ பேர் முஸ்லீம்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, சங்கிகளும் சங்காகங்களும், இஸ்லாத்தின் எதிரி பிஜேபிக்களும், ஏதாவது நடக்கிறதுக்கு வாயை திறந்து ஒரு முஸ்லீமுக்கு நீ ஏதாவது ஒரு பரிந்துரை பண்ணியிருப்பேன்றது உன் வாழ்க்கையில் சம்பவத்தில் சொல்லு. ஆர்எஸ்எஸ் கூடத்தில் பயிற்சி பெற்றவர்கள் தானே இன்றைக்கு அத்தனை நபர்களும். பணம் இருக்கலாம், அம்பானி அத்தானி குத்தானி இவர்களெல்லாம் பணம் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு உள்ளிலே கீழ்பாகத்திலே வயிற்றின் நடுவிலே தலையிலே ஏதாவது ஓர் விதமான கேடு நோய் வந்துவிட்டால் அதை நீக்குவதற்கு யாரும் இல்லை. உன் கடவுளால் முடியாது, முடியவே முடியாது. ஏய் நீ இந்துத்துவா, உனக்கு அது கிடைக்காது, இந்துக்களுக்கு கிடைக்கும். ஏன் அவங்க கடவுளுக்கு மேல் மெய் ஜோதி உண்டு என்று நினைக்கக்கூடியவர்கள், மக்களின் அன்பு அறம் பரஸ்பரத்தை விரும்பக்கூடியவர்கள், ஈவு ஈகை கொடுத்தல் கொடுக்கல் வாங்கல் ஏழை எளியோர்களுக்கு தர்மம் செய்யக்கூடியவர்கள். நீ பணத்தை வச்சு வீணா அகங்காரத்தில் அந்த அரக்கர்களை வளர்த்து மக்களை கொண்டு அந்த இரத்தத்தை உறிஞ்சி அரபு நாடுகளிலிருந்து வருகின்ற பெட்ரோல்களாகிய முஸ்லீம்களுடைய இரத்தத்தை ரொணத்தை திங்கக்கூடிய உனக்கு முஸ்லீம்கள் மீது இரக்கமில்லை என்று சொன்னால், நீங்களெல்லாம் இருப்பதை விட தனக்குத்தான் நீங்கள் மரணிப்பது மேல்
என்ற எச்சரிக்கையை நாங்கள் உங்களுக்கு முன் வைக்கின்றோம். காரணம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், கானன் நாசு உம்மத்தம் வாஹிதா, உங்களை ஒரே மக்களாக நாம் படைத்தோம். சீர்திருத்தத்திற்காக சுபச்செய்தி சொல்லக்கூடிய நபிமார்கள், தீர்க்க தரிசிகள், வல்லுநர்களை நாம் நேர்க்க நேர்மையாக அனுப்பினோம். அன்சலமாகும் கிதாப பில் ஹக், சத்தியத்திலே அவரோடு வேத கிரந்தங்களையும் நாம் கொடுத்தோம். லியஹுக்கும பைனன் நாஸ் ஃபீ மஹ்தலஃபு ஃபீ, உங்களுக்கு முல் கருத்து வேறுபாடு உள்ளதை இறையின் அந்த அத்தாட்சியை கொண்டு, நீதத்தை கொண்டு தீர்ப்பளிக்கும்படி உங்களுக்கு நாம் அதை அவர்களுக்கு கூட அனுப்பினோம். வமஹ்தலஃப ஃபீஹி, யார் நீங்கள் தாவா செய்து ஒன்றுக்கொன்று நாசமாகிக் கொண்டீர்களோ, இல்லல்லதீன ஊத்துஹு மின் பாதி மா ஜாஅத்ஹுமுல் பையினா, நபிமார்களும் தீர்க்கதரிசிகளும் அறிஞர்களும் உங்களுக்கு சொல்லி அந்த விளக்கத்தை சொன்ன பிறகு வழிகட்டீர்களோ பகியம் வேணுமென்றே, பைனஹும் உங்களுக்கு மத்தியிலே, ஃபஹதல்லாஹுல்லதீன ஆமனூ, நல்லோர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காண்பிப்பான். லிமஹ்தலஃபு ஃபீஹி மினல் ஹக், எதுக்காக நீங்கள் சத்தியவானோடு மோதினீர்கள் என்ற கேள்வி உங்களுக்கு உண்டு. வல்லாஹு யஹ்தி மன் யஷா இலா ஸிராத்தி முஸ்தகீம், அல்லாஹ் நேரான செவ்வையான பாதையை அவனுடையவர்களுக்கு காண்பிப்பான், யாரும் வழி எடுக்க முடியாது. முதோ உணவுல முஸ்லீமை தடுத்த, முதோ வணக்க வழிபாடுல முஸ்லீமை தடுத்த, இன்றைக்கு முஸ்லீம் அடையாள பள்ளி இருக்கக்கூடாதுன்னு சொல்ற, அதற்கு பிறகு முஸ்லீம் பெண்களை தலாக்கு விடுவது விகாரமாக விவகாரங்களாக ஒட்டுமொத்த ஷரியத்தில் கை வைக்க பார்க்கிற குர்ஆன்ல, அதுக்கு பிறகு மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாது, இதைத்தான் நீ சாப்பிடணும்னு நீ உத்தரவு போடுற ஒரு நஜீஸ், ஒரு சினாவில் பிறந்தவன், அதுக்கு பிறகு நீ என்ன சொல்ற, சிந்திக்க வேணாமா? லிபாஸ், முஸ்லிம்கள் போடக்கூடிய ஆண் பெண் போடக்கூடிய ஆடையின் மீது நீ குறை காண்கிற, அதுக்கு பிறகு உன்னுடைய வம்சங்கள் சொல்றானே நாதாரி பயல்க, போட சட்டைக்கு விதி இல்லாதவன் மொட்டை மேலோட உட்கார்ந்துக்கிட்டு முஸ்லிம்கள் இங்கு வாழக்கூடாது அப்படின்ட்டு, அதுக்கு பிறகு ஓ நாடுன்ற, டேய் ஓ ஆளு, ஓராண்டு பரிபூர்ணமா இந்த ஒரு 100 ஆண்டுக்கு முன் வாழ்ந்தான் என்ற சம்பவத்தை உன்னால் சொல்ல முடியுமா? குடியரசு பெற்ற அந்த டேட் இன்னைக்கு எத்தனாவது வருஷம்? ஒரு 74 வருஷம் கூட ஆகலை, 73ல் நிற்கிது. 70 வரைக்கும் எப்படி இருந்துச்சு? ஆனால் இந்த தடவை சுடுகாட்டுக்கு புணங்குண்டு போன மாதிரி இந்த குடியரசை நீ செஞ்ச. அப்போ என்ன, ஆதிக்கத்தால் உலகத்தை ஆண்டு அழித்து விடலாம் என்று சொன்னால் மும்முனையிலையும் உன்னை கடவுள் பார்த்து கொண்டிருக்கின்றான். கிறிஸ்தவன், முஸ்லீம், இந்து உன்னை சும்மா விட மாட்டார்கள், உன் டவுசரை கலட்டி நிர்வாணமாக ஓட விட்டு விடுவார்கள். நீ 1000 பேர் சேர்ந்து ஆட்சிக்கு இருக்கலாம், அல்லது ஓ 10,000 பேர் வச்சுக்க எம்பி எம்எல்ஏ, ஓ இதில் இருக்கலாம், இந்த 10,000 பேர் சேர்ந்து முழு உலக மக்கள் சமுதாயத்தை, கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், ஹிந்துக்கள், ஹிந்துத்துவா இல்லை ஹிந்துக்கள், இவர்களை மீறி நீ எதுவும் செய்ய முடியும் என்று சொன்னால் உன்னால் அவர்களின் அடிமயிரை கூட தொட்டு பார்க்க விதி இல்லை, முடியாது, முடியவே முடியாது. அல்லாஹு அக்பர், குவத்தை இல்லா பில்லா மாஷா அல்லா லாக் லாக்கு. இதை பேச எல்லாம் தயங்கிட்டு இருக்கானுங்க. என்னடா உலகத்தை வாழ போறீங்க, எம்எல்ஏன்ற எம்பின்ற இத்தனை ஆண்டு நீ வந்து எம்எல்ஏவா இருந்த எம்பியா இருந்த எவனுக்கு என்ன பிரயோஜனம், முஸ்லீமா இருக்கட்டும் நாம கேட்குறோம், முஸ்லீமான பெண்ணா இருக்கட்டும் நாம கேட்குறோம், சில அற்ப ஈன துண்டுகள், ஆடை அரித்தால் கழிப்பதை போன்று, கோழியை அரித்தால் அறுத்தால் கழிப்பதை போன்று, இறகு முடி ஜவ்வு கொழுப்பு குடல் சாணம்
இவைகளை பீஸ்தி எறிவதை போன்று இஸ்லாத்தை விட்டும் தன்னை நீக்கி கொண்டவர்கள் முஸ்லிம்களை எகெயின்ஸாக வைத்து நல்ல கவர்மெண்ட்டு நல்ல கவர்மெண்ட்டு என்று அவன் தரும் நஜீசை உண்டு கொண்டு ஹின்றியரை விட கேவலமான வாழ்க்கை வாழக்கூடிய இஸ்லாத்தின் பேரு தாங்கிகள் போயிருங்க. அவனோட யாரும் உங்களை இஸ்லாத்தில் கூப்பிடல. லக்கும் தீனுக்கும் வலிய தீன். ஒரு நஜீஸ் நஜீஸாகவே படித்து வாழ்ந்து அந்த நஜீஸ் இன்றைக்கு இஸ்லாமியை பற்றி முஸ்லீமை பற்றி நான் முஸ்லீம் என்று சொல்லாமல் சொல்லிக் கொள்கின்ற ஒரு அற்ப இனம் ஒரு முஸ்லீமுடைய செருப்பில் ஒட்டிய சாணத்தை விட கேவலமான வாழ்வு வாழ்ந்து கொண்டு இன்றைக்கு முஸ்லீமுடைய புர்காவை பற்றி நீ பேசுற என்ன மலரும் பாவடக்குள்ளதான் மலரும் உனக்கு. ஆயிரம் முட்டுக்கள் மலர்களேண்டி எவனா ஒரு காலத்தில் படித்தான் அது கேட்ட ஞாபகம் இருக்கு. ஆயிரம் முட்டுக்கள் மலர்களை கைத்தட்டி வருங்களே என்ன நம்ம படித்தானுங்க அது நமக்கு இங்கே சூழ்நிலை தெரியல எப்படின்ட்டு. எது முட்டு இனிமே மலர் தான். எங்கே மலர்ந்துட்டியே நீ? பல பேர் மலரை வச்சுட்டாங்களே. பி கேர்ஃபுல். இஸ்லாத்தின் யாரும் எள்ளி நகையாட வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்குள்ளே ஒரு அலிமானம் இருக்குது. அந்த அலிமானம் உங்கள் உடம்பில் இருக்குது. அது எப்போ வெளிப்படும் என்பதை நாம் உங்களுக்கு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் துடி துடித்து செத்து விடுவீர்கள். வேறு யாரும் உங்களை எல்லாம் டச் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்குள் ஒன்று இருக்குது. அது என்ன என்பதை கண்டுபிடித்து வெளியே தள்ளுவது தான் வாழ்வு. தன்னைத்தான் அறிந்து தனக்கிற்குள் இருக்கும் குற்றத்தை களைந்து தன்னை தீனில் ஒளிவில் மிளறச் செய்து பல நல்ல வணக்க வழிபாடுகள் செய்வதே மனிதத்தன்மை. மனிதன் புனிதத்தன்மை அடையணும். எவண்ட சிறுபான்மையினர் நாம் முருதாவுக்கு பிறந்தவைகளா? இந்த கட்சிக்காரன் பூரா சொல்லிட்டு அலையிறான் எல்லா கட்சியிலையும் முஸ்லீம் சிறுபான்மை சிறுபான்மை என்னடா எவன்டா சிறுபான்மை? டேய் நீங்கள் பொய் சொல்கிறதுனால தான்டா தர்த்தியை முடிச்சு உட்காந்துருக்கீங்க. ஒரு பய எம்எல்ஏ எம்பி சரியில்லை. ஒரு காலத்தில் சும்மா போனீங்க, இப்போ அவுரத்து வரைக்கும் துண்டை போட்டுக்கிட்டீங்க. அவன் அவன் கட்சி துண்டை. இதில் என்ன அடையாளம்? உண்டி சுருகினால் ஞானம் பிறக்கும், ஞானம் அழிந்தால் நாசம் அடைவாய். சத்தியத்தை கேள். கேட்டா கேள், இல்லைண்டா விடுன்னு சொல்ல மாட்டோம். சத்தியத்தை கேள், இல்ல குத்தி ஆகாதல் முழுகும். ஆகையால் மா மனிதனாக வாழ மனிதத்தன்மையில் சில கட்டுப்பாடுகள் தேவை. படிப்பால், அறிவால், அமலால், சம்பாத்தியத்தால், கணவன் மனைவியுடைய உறவால், பிள்ளை பெறுதலால், சம்பாதிப்பதால், மற்றவருக்கு நல்லொழுக்கங்களை சொல்லிக் கொடுப்பதால், டீச்சிங் செய்வதால், மற்ற மன இன மக்களோடு நாம் கலக்கி நாம் பழகுவதால், அவரோட அன்பு அறம் பரஸ்பரம் கொடுக்கல் வாங்கல் வைப்பதால் இஸ்லாம் ஒன்னொன்றுக்கும் நிர்ணயம் கொண்டு வந்து விட்டது. நீ என்னைக்கு தலையில் தொப்பி கூடாது என்று சொன்னியோ அன்னையே உன்னைய பலா பிடிச்சிருச்சு. என்னைக்கு பள்ளியில் கொண்டு வந்த கருத்து வேற்றுமை கொண்டு வந்த தொழுகையிலே குழப்பத்தை ஃபித்னாவை கொண்டு வந்தாயோ அப்பவே உன் தர்திரியம் பிடிச்சிருச்சு. இன்றைக்கு நீ செய்த அந்த வம்பும் ஆணவமும் இன்னைக்கு நம்மை பிரித்து வைத்திருக்கின்றது சமுதாய மக்களிடத்திலே. எவன் எப்படி இருந்தால் போகிற சூழ்நிலை சொல்லியிருக்காங்கல்ல, நீ அந்த நபியை கொண்டு இமான் கொண்டவன் தானே, 72-3 ஃபிர்கா வருண்டு, ஒரு நாஜியா வெற்றி உள்ள கூட்டம் ஒன்று இருக்குண்டு, அது வெற்றிக்குள்ள கூட்டம் எவனோ இருந்துட்டு போகட்டும், எந்த ஜமாத்தோ 73 கூட்டத்தை ஒன்று சேர்க்க முடியாது என்பது உனக்கு அறிவிக்கப்பட்ட செய்தி தானே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஃபுத்திஹத்தி ஸமாஉ அபுவாபா ஃபகானத்தில் ஜிபாலு சுயிரத்தில் ஜிபாலு ஃபகானத்து சராபா. மாவியார் அலி அல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாங்க, எப்படி ஃபிர்காக்கள் வரும் எல்லாம் தெரிஞ்சிருக்க. மதரசாவில் படிக்கிறதோட மட்டுமில்லை, அதில் இன்றைக்கி டீச்சிங் பண்ணுகின்ற ஆளுங்களும் சரி பயானில் எல்லாம் சரி, அவங்க அப்படியே சுற்றி தனக்கு பின்னால் கித்தாப் படிக்கிறான், ஏன்டா தப்சீரை கொண்டு பின்னால் வைப்பானுங்களா? கூமுட்டைக்கு பிறந்த பயல்களா? அறிஞர்களா நீங்கள்லாம்? ஆட்டு மந்தைகள்ரா நீங்கள். பின்னால் அடுக்கி அதில் உட்காந்து
ஒரு போட்டா எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு இவர் பயான வாரம் வாரம் போடுறாங்க. சரி, உன்னை யார் கிதாபு போட சொன்னால், உன் உருவத்தை யார் போட சொன்னால், வெறும் பயானம் செஞ்சுட்டு போவேன். அப்போ நீங்கள் தன்னைத்தான் உயர்த்துவதற்காக நாங்கள் அறிகள் என்பதை கற்றுக்கொள்வதற்காக கொடுக்கின்ற கல்வி மாட்டின் சாணத்தை போன்று போய்விடும். அதில் எத்தகைய பிரயோஜனம் யாருக்கும் கிடைக்காது. மாட்டு சாணியை மேலே பூசிக்க நல்லது இந்த கதையில். ஆகையினால மக்களின் நலனை கருதாத எத்தகைய மதம் துவேசமுடையவன், ஒரு கீழ்த்தரமான மல புழுவை விட கேவலமானவன். மனித வாழ்வுக்காக ஒவ்வொரு தாய்மார்களும் தன் பிள்ளையை பெற்றெடுத்து கஷ்டப்பட்டு வளர்த்து முஜாதிகளும் பல கோணங்களிலே அந்த பிள்ளைகளை சீராட்டி கல்வி கொடுத்து வளர்த்து ஒரு நிலைக்கு கொண்டு வந்ததை ஒரு ஈனப்பிறவி, எனக்கும் கடவுள் உண்டு என்று பொய் சொல்கின்ற அந்த துர்நாற்ற செப்ரிடேங் வாய், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை கொல்வோம், கொலை செய், குர்ஆனை தடை செய் என்று சொல்வதற்கு அட ஈனர்களே, இது மனிதனுடைய கற்பையின் கற்பனையின் காவியம் அல்ல. நீ தொட்டு பார், உனக்கு பேல குண்டி இருக்காது, நீ மூக்கில் தான் பேளுவேன், மூக்கில் தான் சோறு திம்பேன். நினச்சிக்கிட்டு இருக்கியா இஸ்லாம் கிள்ளிக்கிறேன்டு. டேய், அது பேரொழியால் உலகம் முழுவதும் பரப்பப்பட்ட பரவிய மார்க்கம், மக்களால் கொடூரமாக ஆக்கப்பட்டு வம்பு கிழித்த ஒரு மார்க்கம் அல்ல. எதையும் பாரு, இஸ்லாத்தில் அந்த காலத்தில் ரசூலுல்லாட்ட யுத்தத்துக்கு வந்தானுங்கண்டா தற்காப்புக்காக போனவர்கள் தான். அமைதியை தொழுதுட்டு இருந்தால் இடைஞ்சல் பண்ணுவான். ஏன், வடநாட்டில் மிந்தி செய்யலை. இரண்டு பிறநாட்கள் ஈது, இப்போ ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஃபித்தர், லைலத்துல் கத்ர் அன்னைக்கு ஹின்சீரை கொண்டு ஹின்சீருக்கு பிறந்த பயல்களை தொழுகையில் விடுவீங்களடா, அதெல்லாம் எங்களுக்கு மறக்கலை. உன் கோவிலில் கொண்டு விடுவியா? ஹிந்து வேற, ஹிந்துத்துவ வேற. ஹிந்துத்துவ என்பது கொடூர நச்சக்கிருமி, கொரோனாவை விட கொடிய கிருமி என்பதை உணர்ந்து மக்கள் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையுடன் வாழ, பிரிவினையை விட்டுவிட்டு ஓர் அணியின் கீழ் வகுத்த சிமூபி ஹபிலில்லா என்ற அமைப்பில் வாழ அழைக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை ஒற்றுமையுடைய மக்களாக ஆக்குவானாக. அல்லாஹு அக்பர், நூரே ரிசாலத் யா ரசூலல்லாஹ் என்ற ஒரு அழைப்பை கொடுத்து சத்தியத்தை உணருங்கள். அமைதியுடன் வீரித்தனத்தை விட்டுவிட்டு அன்பு அறம் பரஸ்பரத்தை உங்களுக்குள் தக்க வைத்து எல்லா ஜாதி இன மக்களையும் மதித்து வாழுங்கள். நல்லாட்சி மலரும், இந்த ஆட்சி ஒளியும். இந்த ஆட்சிக்கு யாரும் முக்கியம் தர மாட்டார்கள். இவர்கள் மரணித்து விட்டதை போன்று இவருடைய கட்சிகள் மண்ணை கவ்வி தனக்குத்தான் அழிகின்ற புழு புயிர்களாக வாழக்கூடிய இந்த வாழ்வு கேடுகட்ட வாழ்வு. அவர்களை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஒழிப்பானாக, அந்த கட்சியை அடையாளம் இல்லாமல் ஆக்கி வைப்பானாக. எல்லா மக்களுக்கும் நீண்ட ஆயுளையும் வரக்கத்தையும் கொடுத்து முஜாதிகளையும் ஒற்றுமையுடன் மூவண்ண கொடியுடன் பறக்கச் செய்து மூ ஜாதிகளும் நல்ல முறையில் நிம்மதியாக அவருடைய மத கலாச்சாரத்தை பின்பற்றி வாழ இந்தியா செழிக்கட்டும், பசுமையாக ஆகட்டும். வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஹிதாயத்தை கொடுத்து எங்களுடைய பாவங்களால் நடைபெறக்கூடிய இத்தகைய தீய செய்திகளிலிருந்து, சாமியினுடைய வம்சத்திலிருந்து எங்களை நீ பரிசுத்தப்படுத்து. மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய ஈமான் கொண்ட மக்களுக்கு வெற்றி கொடுத்ததை போன்று எங்கள் உயிர் தாக சல்லா அலிஸ்லத்தில் துவா பறக்கத்தை கொண்டு எங்களுக்கு நீதி நேர்மை உண்மையின் அடிப்படையிலே தினமும் நித்தமும் அருள் வாழித்து வாழச் செய்வதுடன் ஏதின சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் அதீன் அன் அம்தாலேஹிம் ஐரில் மௌலூபியாலேயும் என்று வாழ வைப்பாயாக. அல்லாஹும் அர்சுகுனா இல்ம தௌஹீத் வ அமல் அல் இஹ்லாஸ் வ ஹுஸ்ன அல் ஹாத்திமா. அல்லாஹும் ஃபிர் லனா துலூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் வ ஹ்துனி மினல் முஸ்லிமீன் வத்தபிஊனி அலல் இஸ்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.